இத வச்சு இன்னைக்கு வாழைப்பூ வடை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஆர்கானிக்கா நாங்க வளர்த்துறதுதான், ஆர்கானிக்கான வடை சாப்பிடலாம். பூ ரெடி, உரிச்சிடலாம். அதுக்கு முன்னாடி பருப்பு ஊறவச்சிட்டு வந்துடலாம். இது ஊறட்டும். இதை அப்படியே உரிச்சு அக்கடை போட்டலாம். அடுத்தது இந்த நாறு, இதையும் ஈஸியாக எடுத்துடலாம். அப்படி எடுத்தீங்கன்னாவே வந்துடும். இந்த சைஸ் வந்துச்சுன்னா அப்படியே போட்டலாம். ஏன்னா இது நல்லா இருக்கும் பார்த்தீங்கன்னா, வருங்க எவ்வளோ சாஃப்டாக இருக்கு. இதே உரிச்சிட்டு இருந்தால் பொழுதாடு வரைக்கும் உரிச்சுட்டு தான் இருக்கணும். அவ்வளோ இப்படி கட் பண்ணிக்கலாம். மற்றதெல்லாம் நல்லா பொடுசாக கட் பண்ணிக்கணும். தண்ணியில் வந்து ஒரு ஸ்பூன் எறும்பு தயிர், எறும்பு தயிரில் என்ன பரவாயில்ல, ஏதோ ஒரு தயிர், எங்கள் வீட்டில் எறும்பு தயிர் தான் இருந்துச்சு, அது நல்லா கலக்கி விட்டோம்னா அதில் போடும்போது பார்த்தீங்கன்னா இந்த வாழைப்பூ வந்து கருகருன்னு ஆகாது. வடையில் என்ன கலராக முக்கியம் அப்படின்னா அதை அப்படியே கூட போட்டுக்கலாம். ஊறிடுச்சு ஒரு மணி நேரம். இது வந்து ஆட்ட வேண்டியதுமா. செக்க எப்படி மக்கள் வருது, இவ்வளவு மண்ணு இருக்குது. ஏமா செக்கு கழுவி வைக்க மாட்டேங்குது சொல்றேன். குழம்பி மேல வச்சு கழுவு, கீழே வச்சா மண் ஆயிரும். சைடு வச்சு கழுவுற, மேலதான் கழுவுறேன். நீங்க கழுவ மாட்டேன்றீங்களா, போங்க. இந்த பதம் வந்தானே எடுத்துடலாம், அரை குறைய அரைச்சோம்னா போதும். இப்போ வந்து ஒரு காரத்துக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு எத்தனை மிளகா வேணுமோ அதை போட்டுக்கலாம். உங்களுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. அப்புறம் இதை போட்டு ஆட்ட வேண்டியதான். ஓரளவுக்கு இந்த பதத்துக்கு வந்துச்சுன்னா போதும். இதெல்லாம் இப்போ ஒரு குண்டாவில் மாற்றிக்கலாம். அடையே நெல்லு தேவையான கீரையெல்லாம் நிறைய இருக்குது, அதெல்லாம் பொரிச்சுக்கலாம். இது வந்து வெள்ளத்தண்டு கீரை.
இந்த அளவு இருந்தால் போதும். அடுத்து முருங்கைக்கீரை பொறிச்சிக்கலாம். மிளகா ரெடி ஆயிடுச்சு. கருவேப்பிலையும் புதினாவும் பொறிச்சிடலாம். அதுவும் ரொம்ப தூரமாலாம் போக தேவையில்லை, இங்கேயே இருக்குது. ரெண்டு கொத்தமல்லி போதும். அடுத்து புதினா பொறிக்க போகிறோம். இந்த சந்தில் கொஞ்சம் கேப்பிடு பாரு, இங்கேயே நிறைய இருக்குது புதினாலாம். இந்த மாதிரி தான் அடுப்புக்கு பக்கத்துலேயே எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டிங்கன்னா எந்திரிச்சு எந்திரிச்சு போக தேவையில்ல. குப்பையாட்டம் வளர்ந்து கிடக்கு, நாங்களும் புடிங்கி புடிங்கி எரிஞ்சிட்டு இருக்கிறோம். மாலாத புதினா இருக்குது, சுற்றி சுற்றி புதினாவாக தான் இருக்குது எங்கள் வீட்டில். இப்போ இதெல்லாத்தையும் கட் பண்ணோம். ஃபஸ்ட்டு வந்து கீரையெல்லாம் கட் பண்ணிடலாம். வந்து நாலாக முடிக்கணும் முதல்ல. ஃபஸ்ட்டு கழுவணும், கொண்டு லேட் ஆகி போச்சு. அப்புறம் எட்டாக முடிக்கணும், அப்புறம் பதினாறாக முடிக்கலாம். வரலன்னா அப்படியே விட்டுடலாம். இப்போ இதெல்லாம் வந்து கூட்டி என்ன பண்ணுறதுன்னா இப்படியே வச்சிடலாம். குண்டா எடுத்துட்டு வரதுக்கு மறந்துட்டோம். ஆமா, அதனால தள்ளி ஓரம் வச்சுட்டு அடுத்தது புதினா. இதை வந்து பார்த்தீங்கன்னா அந்த இதையும் அப்படியே உருவி கூட போட்டலாம். வெட்டிடலாம், இப்படி வரல அப்படிங்கிற பட்சத்தில் தூக்கி போட்டு வெட்டிடலாம். அடுத்த ப்ராப்பர்ட்டி ஈஸியான ப்ராப்பர்ட்டி, அப்படி பிடிச்சி இப்படி உருவினீங்கன்னா வந்துடும். அதை அப்படி போட்டுக்கலாம். இது வெட்டணுமா? சத்தமாக சொல்லணும் கேமராமேன், சொன்னாலும் தெரியும். அப்படி கிருவி கிள்ளி போட்டுக்கலாம். கருவேப்பிலையை வந்து வாஸ்துப்படி வெட்டக்கூடாது, அதனால பவர் போயிடும். பவர் போயிடும், பவர் போயிடுச்சுன்னா அன்னைக்கு சடவுன்னு அறிவிச்சிருவாங்க. செல்லில் சார்ஜ் இருக்காது, கேம் விளையாட முடியாது. அதானடா உன் பிரச்சனை? 10% சார்ஜ் இருக்கு. இதையும் அப்படியே உருவி அப்படியே பார்த்தீங்கன்னா எங்களுக்கு காம்பு இருக்கும், அதை பிடிச்சி அப்படியே வறுக்கு வறுக்குன்னு உருவி எரிஞ்சிடணும். வெட்டி போட்டலாம், சின்ன சின்னதாக பெருசு பெருசாக இருக்கும். கடைசியாக வெட்டிக்கலாம், அது ஃபைனல் டச். இப்போ இதெல்லாமே ரெடி ஆயிடுச்சு. அடுத்த ப்ராஜெக்ட் பார்த்தீங்கன்னா மிளகாய், பச்சை மிளகாய். உள்ள இறங்கிருச்சு கத்தி. இந்த டெக்னிக் எங்கடா ஜப்பான்ல கத்துக்கிட்டியா? தங்காய வெட்டுறது நானும் உனக்காரு தான். கருவேப்பில பிச்சுட்டு இருக்கிற இப்படித்தான் வெங்காயம் கட் பண்ணல. நாங்க வந்து ப்ரொஃபஷனலுக்குங்காட்டி இப்படி கட் பண்ணிட்டு இருக்கிறோம். உங்களுக்கு எந்த மாதிரி வருதோ அந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம், அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஆமா, அதனால நாங்க வந்து இது கோர்ஸே பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 650 வருஷம் படிச்சிருக்கிறோம். பிறகு எல்லாத்தையும் ஒன்னாக அடுக்கவும், அப்புறம் மேலே இருந்து கருக்கு கருக்கு என்று நறுக்கவும். வெங்காயம் நறுக்கிறதுக்கு ஒரு நாள் ஏமாட்டிருக்கு. ஏதோ நம்ம ப்ரொஃபஷனல்ஸ் காட்டி இந்த அளவுக்கு ஈஸியா கட் பண்றோம். புதுசா இந்த வடை சொல்றீங்களா, எவ்வளவு சிரமம் போடுவாங்க. சீக்கிரம் கட் பண்ணிடலாம் அப்படின்றியா? சீக்கிரம் வெட்டணும். ஆனா நானும் கருக்கு கருக்குன்னு வெட்டிட்டு தான் இருக்கிறேன். எனக்கு ஒரு கத்தி இருந்து நானும் வெட்ட ஆரம்பிச்சிருக்கேன். இப்ப வந்து வேலையை ஆரம்பிச்சிடலாம், அரிச்சு போட்டுக்கலாம். இப்படி கமுத்துட்டோம்னா எல்லாம் கீழே ஊத்துது. அப்படியே மேலையும் காமிச்சு எல்லா பக்கம் மேலே அந்த காடு அந்த பூ அப்படியே வானம். அப்படியே ரோட்டுக்கு போயிரு கேமரா எடுத்துட்டு நாங்க பண்ணி முடிச்சிடறோம். அதானடா பங்குக்கு வரைக்கும் வந்துடும் சொல்லி அப்படியே போச்சுன்றியா? அடுத்தது பாத்தீங்கன்னா இந்த வாழைப்பூவை வந்து அப்படியே
ஃபில்டரில் போட்டு அப்படியே வடித்து எடுத்துடணும். ஃபில்டர் இல்லாத காரணத்தால் நாங்கள் கையிலே வடிக்கிறோம். நாம் வந்து சிட்டியில் இல்லை, நாம் வில்லேஜ், அடர்ந்த வனப்பகுதியில் இருக்கிறோங்கறியா. மணப்பாண்டியாக இருந்தால் கூட ஏதாவது மணப்பாண்டி, ஏன்னா வனப்பகுதி இருக்குன்னா மணப்பாண்டிங்கிறேன். டங்கு சிரிப்பாக இருக்கிறோம். பார்த்தீங்கன்னா இதையும் நல்லா மிக்ஸ் அடிச்சுக்கலாம் கப்பு 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 கப்புன்னு. சேஃப்டி நோண்டும் வெட்டியில் கவா கவா கஷ்டப்பட்டு வெட்டு மாதிரி வேஸ்ட்டாக போயிருந்தியா. அது நான் வெட்டி இருக்கிறேன். அப்புறம் அந்த சோம்பு, இது வந்து பார்த்தீங்கன்னா அரைக்கி தேவையில்லையா, அது வந்து இப்படிதான் போடணும். இன்னும் கொஞ்சம் கம்மி கம்மிக்கலாம். அப்படியே அப்படி மேலே அப்படி தூவி விட்டு அப்புறம் மறுக்கா பேய ஆரம்பிச்சிடணும். பிசைய ஆரம்பிக்கணும். இதெல்லாம் சொல்லணும், மிக்ஸ் வெல். நான் வந்து இங்கிலீஷ் தெரியாது வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி உள்ள கை விட்டு கிளறினீங்கன்னா அவ்வளோதான், ஒரு ஷேப்புக்கு வரும். அப்படி வள்ளின்னா வர வரைக்கும் அது வந்து பார்த்தீங்கன்னா இப்படிலாம் நீ கேள்வி கேட்டுட்டு இருந்தீங்கன்னா உனக்கு வடை கிடையாது. வாங்க வடை சோ போகலாம், வடை ரெடியாக போகுது. இந்த சைஸ்ல தட்டி அப்படியே உள்ள போட்டுக்கலாம். அதுக்கு உள்ள போறோம். எண்ணெயில வடையாட்டம் வந்துது. நீ அதான் எதிர்பார்க்கற. இரு இரு கொஞ்சம் சீக்கிரம் சாந்திருக்கு. வேட்டு வேட்டு வாழைப்பூ வடை சூப்பரா இருக்கு. வாழைப்பூ வடை எடுத்துக்கு மேல நல்லா வந்துருச்சு. நல்லா
அருமையாக இருக்குது, டேஸ்ட்டு சூப்பராக இருக்குது. வாழைப்பூ அருமையாக இருக்குது. இதுக்கு மேலே வந்துருந்தாலும் நான் போயிருக்கு கறி போயிரு, இதுக்கு அளவாக இருக்குது, கரெக்டாக சேர்ந்துருக்கு. நல்லதா மெல்ல முடியுதா மையா வடை மெல்ல முடியுதா? ஆப்படும் இந்த இதை கடிச்சுக்கலாம். அது முறுக்கு முறுக்குதா நல்லா கிறிஸ்பியா வந்துருச்சு. காக்கா வடையை தூக்கிட்டு போச்சுக்காது அந்த கதை. இந்த பூவை தொளிச்சு வடை செய்யறது அவ்வளவு நோண்டு வேலையா இருந்தாலும் திங்கும் போது அதோட ஒர்த்து நல்லாவே தெரியுது. இந்த டேஸ்ட்டுக்காக ஒரு நாள் பூரா வந்து கூட ஒரு 10 பூ தொளிக்கலாம். அந்த காலத்துல வாழைப்பூ வட சீக்கிரம் செஞ்சிருவாங்க, நல்லது உடம்புக்கு அடிக்கடி செய்வாங்க. நீங்க செஞ்சிருக்கீங்களா? எனக்கு ஒரு நாள் கூட செஞ்சா கொடுத்ததில்ல. பார்த்தீங்களா பாப்பா எவ்வளோ அழகாக சாப்பிட்றேன்னு. வாழைப்பூ நான் வேவிச்சு தாளிச்சுலாம் கொடுத்தா நானே திங்க மாட்டேன், அப்புறம் எப்படி குழந்தைங்க சாப்பிடும்? இந்த மாதிரி வடை வேறு ஏதாவது டிஷ் ஏதாவது செஞ்சு கொடுத்தோம்னா வச்சுக்கோங்க, வப்பு வப்புன்னு திங்க நல்லா வளரு, சத்தும் கூட. தண்ணி தேடுற தண்ணி குடிச்சு தண்ணி ஆடை போட்டு குடிச்சு போட்டியா?